பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 86 இறைவார்த்தை 2. என் உயிரை காத்தருளும், ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். என் ஊழியனை காத்தருளும், நீரே என் கடவுள், நான் உன்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அதிகாலையிலே எங்களை நீர் கண்ணோக்குவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிகாலையிலே நீர் எங்களை கண்ணோக்கியபடியினால் உமது வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து இறைக்கின்றீர். என் உயிரை காத்தருளும், ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன் என்று உம்மை நோக்கி என் குரலை நான் எழுப்பிய நேரத்திலே ஆண்டவரே என்னை தேடி வந்து அற்புதங்களை செய்ய என்னுடைய வீட்டிற்குள் கடந்து வந்திருப்பதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது பிரசன்னத்தை எங்கள் நடுவில் ஆண்டவரே நீர் உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீரே எங்களுக்கு கடவுளாயிருக்கின்றீர், நீரே எங்களுக்கு நம்பிக்கையாயிருக்கின்றீர், நீரே எங்களுக்கு வல்லமையாயிருக்கின்றீர், நீரே எங்களுக்கு கேடயமாகவும் ஆண்டவரே நீரே எங்களை தேற்றக்கூடிய ஒரு தேற்றரவளவும் இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனை எங்களுடைய வாழ்க்கையில் சோர்வுற்ற நேரத்திலே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். நாங்கள் கடந்து செல்லக்கூடிய நேரத்திலே உமது தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர். சங்கீதம் 91 அதிகாரம் 11 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று சொல்லி. இம்மட்டும் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்களை காத்து வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய மெய்யான தெய்வம் நீர் அல்லவாம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுடைய பிள்ளைகளோடு இணைந்து, எங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து, உலக மக்களோடு இணைந்து உம்மை போற்றி புகழ்கின்றோம் ஆண்டவரே. நீரே ஆராதனைக்குரியவராய் இருக்கின்றீர், நீரே மதிப்புக்குரியவராய் இருக்கின்றீர், நீரே எங்களுக்கு கேடயமாகவும் ஆண்டவரே உமது தூதர்களை அனுப்பி பாதுகாக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். இந்த அதிகாலையிலும் கூட நீர் கொடுத்த வார்த்தையின்படி நீர் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றீர். நீர் ஒரு நாளும் எங்களை கண்ணீர் சிந்த விடுவது இல்லை, நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு பிரிந்து போவது இல்லை. ஆனால் நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், நாங்கள் செய்த தீமையின் நிமித்தம் நாங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் மீது நீர் மனம் இறங்கி எங்களை தேற்றிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோவான் நற்செய்தி 6:68 இறை வார்த்தையில் சொல்லி இருப்பது போல ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. ஆம் தகப்பனே, நிலை வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இருக்கின்றீர். இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர். அதன் வழியாக அநேக குருக்களையும் அருள் சகோதர சகோதரிகளையும் எழுப்பி அவர்கள் மூலம் வார்த்தைகளை அறிவிக்க நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, உமது வார்த்தையே உண்மையுள்ளது, உமது வார்த்தை ஆற்றல் மிக்கது, உமது வார்த்தை இருபுலமும் கருக்குள்ள பட்டயத்தை போன்று இருக்கின்றது. எனவே நாங்கள் வாசிக்கக்கூடிய வேளையிலே அந்த வார்த்தைகள் எங்களுடைய பாவங்களை உணர வைக்கின்றன, எங்களுடைய வேதனைகளை உணர வைக்கின்றன, எங்களுடைய கஷ்டங்களை உணர வைக்கின்றன. எங்களுடைய கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் இருந்து எவ்வாறு வெளியிலே வர வேண்டும் என்று நீர் எங்களுக்கு வார்த்தைகள் மூலம் கற்றுக் கொடுத்து இருப்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை கைவிட்டு விடாதேயும், அனாதையா இருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்குவீராக. யாரிடம் போவோம் தகப்பனே? ஆண்டவரே, உமது வார்த்தை மட்டுமே மெய்யான வார்த்தையாய் இருக்கின்றது ஆண்டவரே. திரு பாடல்கள் 80:19 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு கொணர்ந்தருளும், நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முக ஒளியை காட்டியருளும் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, நாங்கள் முன்னைய நன்னிலைக்கு வர நீரே எங்களுக்கு உதவி செய்வீராக.
ஆண்டவரே, நாங்கள் நல் நிலையில் இருப்பது உம்முடைய விருப்பம் அல்லவாம். ஆனால் தகப்பனே, இந்த பொல்லாப்பான உலகத்தில், இந்த போராட்டமான வாழ்க்கையில் இருந்து ஆண்டவரே வெளியிலே வர நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றீர். அதை நாங்கள் உணராதபடி இருந்து இருக்கின்றோம். இந்த நாளில் அதை உணர்ந்து இருக்கின்றோம். படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை முன்னைய நிலைக்கு கொண்டு வந்துடுவீர் ஆகும். இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதத்தை திரும்ப தருவீர் ஆகும். ஆண்டவரே, பலவீனத்தை எடுத்து மாற்றி பலத்தை தருவீர் ஆகும். ஆண்டவரே, போலித்தனமான வாழ்க்கை எடுத்து மாற்றி உண்மையான வாழ்க்கையை தருவீர் ஆகும். அபிஷேக வல்லமை எங்களுக்கு கொடுத்திடுவீர் ஆகும். பரிசுத்த ஆவியின் பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் ஆகும். பரிசுத்த ஆவியின் கனிகளையும் வரங்களையும் கொடுப்பீர் ஆகும். அதை கொண்டு அநேக மக்களை உமது திரு சமூகத்தில் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ரூபா ரிலாபா ஷிலாபா டராபா ஹராபா ஷராபா துராலாமா. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் டு ஜீசஸ், அல்லேலூயா. இயேசுவே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. வானதூதர்களோடு இணைந்து உமை துதிக்கின்றோம். இதோ மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து வாரும் தகப்பனே, நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முகத்தின் ஒளி எங்கள் மீது ஒளிர செய்திடுவீராக ஆண்டவரே. மொய்சனோடு முகமுகமாய் பேசி உமது முகத்தின் ஒளியை அவர்களுக்கு வெளிப்படுத்தினரே சுவாமி. இஸ்ரவேல் மக்களுக்கு அதை போல் எங்களுக்கு வெளிப்படுத்திடுவீராக ஆண்டவரே. இந்த நாளில் முகமுகமாய் பார்க்க எங்களோடு கடந்து வரும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. நீரே விண்ணுலையில் இருந்து எங்களை கண்ணோக்கி கொண்டு இருக்கின்றீர். விண்ணுலையில் இருந்து எங்களை பார்த்து எங்களை ஆசீர்வதி கொண்டிருக்கின்றீர். சங்கீதம் 80:14 சொல்லப்பட்டு இருப்பதை போல, படைகளின் கடவுளே மீண்டும் வாரும், விண்ணுலகி நின்று கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் என்கின்ற வார்த்தையின்படி, திராட்சை செடியாய் இருக்கக்கூடிய கொடியாய் இருக்கக்கூடிய எங்கள் மீது பரிவு காண்பீராக ஆண்டவரே. எங்கள் மீது பரிவு காட்டி மீண்டுமாய் எங்களை நன்னிலைக்கு கொண்டு வரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. உமது வார்த்தைகள் உயிருள்ளன சுவாமி. உமது வார்த்தையின் மூலம் பேசியிருக்கின்ற சுவாமி, படைகளின் கடவுளே மீண்டும் வாரும் தகப்பனே, விண்ணுலகி நின்று கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, எங்கள் மீது மனமிறங்கும் தகப்பனே, எங்கள் மீது கடந்து வாரும் அப்பா, இந்த உலகத்தின் மீது கடந்து வாரும் தகப்பனே, என்னுடைய தேசத்தின் மீது கடந்து வாரும் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி இந்த கொள்ளை நோயினால். தகப்பனே, நீர் கடந்து வாரும். குடும்பங்களுக்குள் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. குடும்பங்களில் இருக்கக்கூடிய மரண ஓலத்தை எடுத்து மாற்றிடுவீராக. உடைந்த உள்ளத்துடைய உள்ளத்து உடையவர்களை நீர் ஆசீர்வதிக்கும் செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைந்து போன எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களை குணமாக்க கடந்து வரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் நீரே மெய்யான கடவுள், நீரே உண்மையான கடவுள் என்பதை ஒவ்வொருவருக்கும் அறிய வைத்துக் கொண்டிருக்கின்றீர். திருப்பாடலின் 38:21 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவரே என்னை கைவிட்டு விடாதேயும், என் கடவுளே என்னை விட்டு அகன்று விடாதேயும் என்று தாவீது பாடிய வேளையிலே அவனோடு கடந்து வந்து அவனை கைவிட்டு விடாதபடி இழந்து போன சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் மீண்டும் கொடுத்து ஆண்டவரே அவனோடு கூட இருந்து வெற்றியை கொடுத்து நீர் வழிநடத்தினரே சுவாமி. அதே போல் தகப்பனே, இந்த அதிகாலையிலே உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கைவிட்டு விடாதேயும், எங்களை விட்டு அகன்று போய் விடாதேயும், ஏனென்றால் உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தகப்பனே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர். இந்த நேரத்தில் எங்களை தேற்றுவதற்காக எங்களோடு நீர் வந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கடந்து வாரும் அப்பா. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் முடிவில்லா ஒளியையும் எங்கள் மீது நீர் ஒளிர செய்திடும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. எபிரேயர் 4:16 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருப்பதை போல, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணியுடன் அணுகி சொல்வோமாக என்று ஆண்டவரே துணிவோடு உமது அரியணை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீரே உமது அருளினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. அருள் நிறைந்த அரியணையில் இருந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உமது அபிஷேகத்தினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும், இரக்கத்தினால் நிரப்பும். அதன் வழியாக நாங்கள் இரக்கம் பெற்று ஆண்டவரே இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதத்தையும் திரும்ப பெற்று ஒவ்வொருவரிடம் பகிர்ந்து கொண்டு உமது திருச்சபை கட்டியெடுப்பக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களை அணுகி வந்திருப்பதற்காக நன்றி. எங்கள் குடும்பத்தோடு கடந்து வந்து உமது பிரசன்னத்தினால் நிரப்பியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜபத்தை கேட்டு நீர் பதில் தந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, இழந்து போன அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள உமது மகனிடம் பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கிறோம் தாயே. அதன் வழியாக இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு உமது மகனை எங்களுடைய குடும்பத்தின் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதித்து நிறை வாழ்வை நோக்கி வழி நடத்துவாராக. ஆமேன்.